குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூஸ்வலாக நிறைய மக்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப கடுமையான பெயினை உருவாக்கி ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும் போது அந்த பெயின் டாலரேட் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் நம்ம அர்ஜெண்டாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் லித்தோட்ரிப்சின்னு சொல்லக்கூடிய கற்களை உடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இது ரெண்டு வெரைட்டியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த உடைக்கிற மாதிரியான லேசர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க, அல்லது யூரித்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதாவது யூரின் பாஸ் பண்ணக்கூடிய டியூப் வழியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளாடி செலுத்தி அது வழியாக கல்லை எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட். இது பண்ணும்போது ஒரு சில பீப்புள் ஃப்யூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு போகிறாங்க. அந்த பர்டிகுலர் மேட்டரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம். இது சிடி ஸ்கேன் ரிப்போர்ட், ரீசன்ட்லி டேக்கன், இன்றைக்கி எடுத்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ரைட் ஹைட்ரோ யூரிட்ரோ நெஃப்ரோசிஸ் ப்ளஸ் டைலேட்டட் ரைட் யூரிட்டர் அப் டு இலியாக் வெசல் கிராசிங். அதாவது என்னென்னா, வலது பக்க கிட்னியிலிருந்து கீழே டவுனாக வரக்கூடிய ஒரு டியூப், அதாவது யூரிட்டர்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு பக்கமே நமக்கு ரெண்டு கிட்னிஸ் இருக்கும், ரைட் கிட்னி அண்ட் லெஃப்ட் கிட்னி. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த கிட்னியில் யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த யூரின் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு டியூப் ஒளியாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டேங்க், அந்த டேங்குக்கு என்ன பேர் அப்படின்னா பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட்டில் லெஃப்டில் ரெண்டு கிட்னி, ரெண்டு டியூப், அந்த டியூப் அந்த பிளாடரில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் நபருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, வலது பக்க யூரிட்டரில் ஒரு ஸ்டோன் இருந்தது, ரைட் யூரிட்டரிக் ஸ்டோன். அந்த ரிப்போர்ட் கூட நம்ம இப்போ பார்க்கலாம், ப்ரீவியஸாக உள்ள ரிப்போர்ட். ஸோ நேமை நான் டிஸ்பிளே பண்ணலை. ஸோ இது அவங்க தேர்ட் மந்த் 2021 மூணாவது மாதம் மார்ச் மாதம் எடுத்த ரிப்போர்ட். இது தான் அந்த ரிப்போர்ட். இல்லை, ரைட் ஹைட்ரோ யூரிட்டரோ நெஃப்ரோசிஸ் டியூ டு கால்குலஸ் இன் லோயர் யூரிட்டர். அதாவது வலது யூரிட்டரில் ஒரு கல் உட்கார்ந்துருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த டைமில் ரொம்ப சிவியர் பெயினில் சஃபர் ஆனாங்க, ரொம்ப சிவியரான பெயின். ஸோ நார்மல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இது சால்வ் பண்ண முடியாத அளவு கடுமையான பெயின். ஸோ இமீடியட்டாக ஐசியூவில் அட்மிட் ஆகி அவங்க அந்த ஸ்டோனை லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக உடைச்சாங்க. ஸோ அவங்க மூணாவது மாதம் மார்ச் மாதம் அந்த கல்லை உடைச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு, அதாவது இப்போது டிசம்பர் ஆச்சுது, கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஆகுது, ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளாடி அவங்க எப்படி அவங்க கிட்னி ஸ்டோனில் அஃபெக்ட் ஆனாங்களோ அந்த சிமிலர் பெயின் இப்போ ஒரு 1 வீக்காக அவங்க சிரமப்படுறாங்க. ஸோ நம்ம இப்போ ரிப்பீட்டடாக இன்றைக்கி நம்ம எடுத்த ஸ்கேனில் என்ன பார்க்குறோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டோன் முன்னாடி உடச்சி எடுத்துருந்தோமோ அதே இடத்துல அதே மாதிரி அடைப்பு இருக்குது. ஸோ என்ன அடைப்பு அப்படின்னு நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்க்கும்போது, யூரிட்டரிக் ஸ்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்குது. இது நம்ம ஸ்கேனில் கிளியராக பார்க்கலாம். அந்த ஸ்கேன் ஃபிலிம் காமிக்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி எடுத்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ இது லெஃப்ட் கிட்னி, இது ரைட் கிட்னி. அந்த ஒயிட் கலரில் ஒரு பாத்வே மாதிரி தெரிகிறது யூரின் வரக்கூடிய ட்ராக்கு. ரைட் சைடில் பாருங்கள், இது ரைட் கிட்னியில் இந்த ஏரியாவில் அது கட் ஆகுது பாருங்கள். ஸோ இது கட் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவோட யூரின் ஃப்ளோ நின்று போகுது. ஸோ கீழே ஃப்ரீயாக வரல. ஸோ என்ன ஆகுது, ஸ்டோன் இதில் அடைச்சிருந்தால் என்ன எஃபெக்ட் நமக்கு இருக்குமோ சேம் எஃபெக்ட் வந்து இப்போ இருக்குது. ஸோ இதில் ஸ்டோன் அடைச்சிருச்சு அப்படின்னா ரைட் சைடில் கிட்னியில் என்ன ஆகும், இந்த யூரின் ஃபுல்லாகவே ஸ்டாக்னேட் ஆகும். ஸோ இதை வந்து இந்த ஃபிலிமில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதில் வந்து பிளாக் கலரில் அதை
நம்ம பார்க்க முடியும். இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்த லித்தோட்ரிப்ஸி அப்படின்றத சொல்லலாம். யூஸ்வலாக 100 பேர் உடைக்கிறாங்க அப்படின்னா இதில் 100 பேருக்குமே இந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 20-24% பேஷண்ட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்றது சயின்டிஃபிக்காக சொல்லப்பட்ட, அனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். என்ன ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வழியே கிடையாது, அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த யூரிட்டரி ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்பு அந்த ட்ரீட்மெண்ட்டில் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சப்போஸ் சில பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து சம் க்ரோத், அதாவது ஒரு கேன்சரஸ் க்ரோத்தோ அல்லது ஒரு அப்நார்மல் க்ரோத்தோ வந்தால் கூட அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கண்டிப்பாக அதை உடைக்க அந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம், ஒரு மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸில் அது வரலாம். அல்லது ஏதாவது சிவியர் இன்ஜுரி, நம்ம டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கத்தி குத்தாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு இன்ஜுரியிலையும் அது வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு ஒரு ஸ்டோன் பாஸ் ஆகி தானாகவே போகும், தானாக போன பிறகு அந்த பர்டிகுலர் ஏரியாவில், அந்த யூரிட்டர் ஏரியாவில் ஒரு சின்ன அல்சர், அதாவது ஒரு சின்ன புண் மாதிரியான ஒரு விஷயத்த அது காஸ் பண்ணும். அந்த புண்ணை தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்கலை, அந்த ஒரு சரியான கேர் எடுக்கலை அப்படின்னாலும் அதே இடத்துல ஸ்டிச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் லித்தோட்ரிப்ஸியோ அல்லது இதுவோ கண்டிப்பாக கிடையாது. பட் இப்போ இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எந்த சிச்சுவேஷன்லேயுமே 4-5 தடவை நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு, அது மட்டுமல்லாமல் நீங்கள் யூராலஜிஸ்ட்டை பார்க்குறது மாதிரி இல்லாமல் உங்களோட ஃபேமிலி டாக்டரையுமே திரும்ப ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது கல் உடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அத்தியாவசியமாக அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். சப்போஸ் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயம் வரும் அப்படின்றதை எதிர்பார்த்து கூட நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் வித்தவுட் எனி ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணக்கூடாது. மொரோவர் நம்ம இந்த கிட்னி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டில் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம டாக்டர்ஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான யூரிட்டரிக் ஸ்டிக்சர் அல்லது இந்த யூரிட்டரில் வரக்கூடிய அடைப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களாவே சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, வெல் அண்ட் குட். பட் இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். டெஃபினட்டாக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஸ்டிச்சர் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணி எடுக்க முடியாது, அதான் வந்து ப்ராக்டிக்கலான விஷயம். பட் கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இல்லாமல் ஒரு டேமேஜ் ரிசால்வ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு யூரின் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கரெக்டாக பாஸ் ஆகி போனால் கூட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கிட்னிக்கு ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு ப்ராப்பரான ரிலீஃப் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு, ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஒப்பீனியன் வாங்கி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகணும். ஓகே, தேங்க்யூ.